அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். மறுமையில் வந்து ஒருவர் எழுப்பப்படுகிற போது எந்த அமைப்பில் எழுப்பப்படுவார் அப்படி என்று கேட்டிருக்கிறார். பொதுவாக வந்து அல்லாஹு ஜல்ல சானஹு தாலா அல் குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான், யௌமை யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபத்திஹி வ பனீஹி லிக்குல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னி. அழகாக தெளிவாக சொல்கிறான். அதாவது மறுமை நாளில் வந்து, அதாவது தன்னுடைய ஒரு பிள்ளையை விட்டும் ஒரு தாய் விலகிவிட்டு செல்வார், தன்னுடைய தாய் தகப்பனை விட்டும் பிள்ளைகள் விலகிவிட்டு செல்வார்கள், யார் யார் என்று பார்க்க முடியாத ஒரு சூழல் தான் அந்த மறுமையில் எழுப்பப்படுகின்ற போது இருக்கும் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் வந்து ஒரு வசனத்தில் தெளிவாக சொல்லிக்காட்டுகிறான். அதனால் வந்து மறுமையில் எழுப்பப்படுகின்ற போது இதே நிலையில் தான் எழுப்பப்படுவோம். ஏனென்றால் உதாரணமாக அந்த இடத்துல வந்து தாய் என்று அடையாளம் காணப்படுவதற்கும், தந்தை என்று அடையாளம் காணப்படுவதற்கும், குழந்தைகள் என்று அடையாளம் காணப்படுவதற்கும் அதுதான் வந்து ஒரு வாய்ப்பாக அமையும். அதனால் வந்து மறுமை நாளில் வந்து எல்லோரும் வந்து எழுப்பப்படுகின்ற போது அவர்கள் எந்த நிலையில் மரணிக்கிறார்களோ அந்த நிலையில் தான் எழுப்பப்படுவார்கள். ஆனால் சுவர்க்கத்தில் தான் அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள், அவர்கள் விரும்பிய தோற்றத்திலும் விரும்பிய வயதிலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அது சொல்லப்பான செய்திகள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஒருவர் மரணிக்கின்ற போது அவர் மறுமை நாளில் எழுப்பப்படுகிற போது அதே நிலையில் தான் எழுப்பப்படுவார் என்கிற ஒரு செய்தியைத்தான் இந்த குர்ஆன் வசனமும் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்குறோம்.